Hello friends, welcome to Bindu Recipes. இன்னைக்கு பிந்து ரெசிப்ஸில் வேக வச்ச முட்டை தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானது ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு புரிஞ்சதும் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா புரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி போட்டுருக்கேன். அதை சேர்த்துட்டு ரெண்டு வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கிடுங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 2 போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி போடாம மிக்சியில் அரைச்சி கூட போட்டு வதக்கிடலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இனிமே ட்ரை மசாலா தான் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். சீரகத்தை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்க்கறதுனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் இல்லாட்டி 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். ஒரு 7-8 நிமிஷம் வேகட்டும். இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ அந்த மசாலா எல்லாம் நல்லா கொதிக்கும்போது முட்டை வேக வச்ச முட்டை மூணு வந்து பாதி பாதியாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. அதை இதில் சேர்த்துருங்க.
முட்டை சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே வேக வச்சு முட்டைதான், அதனால அதை அப்படியே மேலே வச்சுட்டு திரும்ப மூடி வச்சு 10 நிமிஷம் அந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் குக் பண்ணலாம். அதனால் இப்போ தண்ணி எல்லாம் வற்றி அந்த கிரேவி வந்து திக்காயிருச்சு. இப்போ மேலே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி எல்லாம் தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். என்னோட முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்து இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் அந்த மாதிரி டிஃபன் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.